श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीर्तयति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यक्षवाग्पुष्टिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनकरं वल्लभे जनवल्लभं जयन्ति सम्भवं धाम वैजयन्ति विभूषणम् रुक्मिणी पिराटियनुடைய प्रादुर्भावं அவதாரத்தை இதற்கு முன்பு பார்த்தோம். ருக்மணி பிராட்டி விதர்ப தேசத்து ராஜாவான பீமகன் என்பவருக்கு பெண்ணாக அவதரித்தாள் என்பதுதான் சொன்ன விஷயம். அந்த ருக்மணியோட கூட மொத்தம் அதாவது அஞ்சு பேர் பிறந்தா ருக்மணியும் சேர்த்து, அதுல ருக்மரதா ருக்மபாகு ருக்மி இப்படி எல்லாம் ருக்மகேதா ருக்மமாலி அப்படின்னு எல்லாம் நாலு புருஷால், நாலு புருஷாளுக்கு அப்புறமா கடைக்குட்டியா ஒரு பெண் குழந்தை ருக்மிணி, அவளும் பிறகுறான் சுசா சதி. அந்த ருக்மிணி பிராட்டி பிராதுர்பாவத்திலேருந்து ஆரம்பிச்சு அவளுடைய யௌவன தசை பர்யந்தம் எப்படி எப்படி எல்லாம் அழகா இருந்தா, எப்படி எப்படி எல்லாம் பூமிக்கே அலங்காரமா இருந்தான்ற விஷயத்தெல்லாம் போன உபன்யாசத்தின் போது பார்த்தோம். அமுக்த கௌமார யுவத்வ சீம்னா காந்தியாபபூ கல்பித ராகபூம்னா ஜரத்பலாச பிரசவானுஷக்தா பிரதானினி பல்லவ சம்பதேவ அமுக்த கௌமார யுவத்வ சீம்னா. இந்த கௌமார யுவத்துவம் இது ரெண்டுத்துக்கும் வரைச்சு யுவாவா ஆறன்னாக்க நல்ல இளைஞனாக ஆறுதுன்னு சொல்லி சொல்றது. அந்த கௌமார திசைன்றது அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு திசை. இந்த ரெண்டு இதுலையுமே அந்த செம்மையான திருமேனி சகசிவேல திறந்த காந்தியா பபௌ கல்பித ராகபூம்னான்னு அப்படி அப்படியே சக்கச்சவையல்னு இருந்துட்டு இருக்காளாம், மினுமினுமினு இருந்துட்டு இருக்காளாம் ருக்மிணி பிராட்டி. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பலாச புஷ்பம்னு ஒரு பலாச மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துல அந்த பழைய இலைகள்லாம் உதிர்ந்து புதுசா தளிர் விட்டு அதுல அந்த புஷ்பங்கள்லாம் கிம்சுகம்னு பேர், அதுக்கு கிம்சுக புஷ்பம்னு பேரு. கிம் சுகைவ அப்படின்னு சொல்லிட்டு கிளி மாதிரி வளைஞ்சு கிளி மூக்காட்டம் மூக்கு வளைஞ்சு இருந்துட்டு இருக்கும், சக்கச்சவையில இருந்துட்டு இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு செம்மையோட கூட பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ருக்மிணி பிராட்டி, அதோட இல்ல ருக்மிணி பிராட்டி நிறைய பூஷணங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருந்தாக்க அந்த பூஷணங்கள் இல்லாதையே பிராட்டி அழகா இருந்துருக்கா. அப்ப பூஷணங்கள் அதனுடைய காரியம் என்ன, அழகுபடுத்துறது தானே அந்த பூஷணங்களுக்கு காரியம். சரி, இத பார்க்கச்சே அந்த ஆபரணங்கள்லாம் திவ்யாபரணமாக மாறிடுதான், அது அழகுக்கு அழகூட்டுவதாக இருக்கு. சில சில பூஷணங்கள் சில சில பேர் அணிந்தால்தான் நன்னா இருந்திருக்கு, நன்னா இருக்கும். இவ இந்த மாதிரி பூஷணம் அணிந்திருக்கிறது எவ்வளவு நன்னா இருக்கு பார்த்தியான்னு தேவதைகள் முதற்கொண்டு சொல்லிட்டு போறாளா. இப்படி இவள் அணிந்து இந்த பூஷணங்களை அதனுடைய ஏற்றத்தை நாம பார்க்கணும்னு சொல்லி அதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. சாதாரணமா பெருமாளுக்கு
ஆபரணங்களை சமர்ப்பிக்கிறோம். அந்த சமர்ப்பிக்கச்சே வெறும் தனியா ஆபரணம் பார்க்கச்சே அது என்ன விலை, அது என்ன அப்படின்றது அவ்வளவுதான் நமக்கு தெரியறது. அந்த பெருமாள் திருமேனியில சாத்தின்ற பிற்பாடு அது விலையை பத்தி எல்லாம் நாம பார்க்க மாட்டோம். அது எப்படி எல்லாம் மெருகு பெறுகிறது அந்த பெருமாள் திருமேனியில அது அமைஞ்சு அப்படின்னு சொல்லி அதை தான் நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த ஆபரணங்கள் எல்லாம் ருக்மணி பிராட்டியினுடைய திருமேனியில சேர்ந்து அழகுக்கு அழகூட்டுவதாகவும் தாங்கள் எல்லாம் நிறம் பெறும்படியாகவும் அமைந்திருந்தன என்று சுவாமி மங்களாசாசனம் பண்ற. தஸ்யாஸ்தனும் வர்ணயதோ மமைவம் ஈடோபமா தோஷபதம் நவிந்தேதே நிதர்சனம் தைரபி நித்ய திருஷ்டம் ஏஷாம் நிகர்ஷோபி குணோ யதஸ்யாதே. ருக்மிணி பிராட்டியினுடைய ஒவ்வொரு நிலையையும் சுவாமி வர்ணனம் பண்ணும்பொழுது சில சில திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்ற. இந்த உபமானங்கள் எல்லாமே ஹீனோபமாக தான் இருக்கு. இந்த உபமானம் உபமேயம்னு ரெண்டு சொல்லணும். இவனுடைய முகத்துக்கு ராஜா எப்படி இருந்து, ராஜாவுனுடைய முகம் எப்படி இருக்குன்னா சந்திரன் போல இருக்குன்னு சொல்லி சொல்லணும். அப்போ உபமானமாக சொன்னது சந்திரன். சந்த உபமேயம்ன்றது சந்திரனை காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்ததுதான். இப்போ ருக்மிணி பிராட்டிக்கு சதிருசமாக உபமானமாக இன்னொன்னு சொல்லணும்னாக்க அது ருக்மிணி பிராட்டியை காட்டிலும் ஒசந்ததாக இருக்கணும். அப்படி உயர்ந்ததாக இல்லாத போயிடுத்துனாக்க அந்த உபமானம் சொல்லச்சு அது ஹீனோபமானமா ஆயிடும். ஆனா ருக்மிணி பிராட்டியை காட்டிலும் உயர்ந்ததாக லோகத்துல எந்த வஸ்துவுமே இல்லை. ஆனா ருக்மிணி பிராட்டியை பத்தி சொல்லணும், ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி எப்படி இருப்பா அப்படின்றத பத்தி சொல்லணும். அதுக்காக திருஷ்டாந்தமே இல்லாத சமயங்கள்ல ஹீனோபமயம் கூட குணமாகவே சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், இஷுவத் கச்சதி சவிதா. சவிதான்னா சூரியன். சூரியனை பார்த்து நாம் சொல்றோம் பானம் மாதிரி இருக்குப்பா சூரியனுடைய ஒரு வெயில் உக்ரமா இருக்கு, பானம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சூரியனுடைய தேஜஸுக்கும் பானத்துக்கும் சமமாகுமான இது ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்ற வியாக்கியாத. யாவான் வா எம் ஆகாசா தாவான் ஏஷா அந்தர்ஹதய ஆகாசா அப்படின்னு சொல்ற. தஹராகாசம்னு சொல்லி ஹிருதய மத்தியத்துல இது ஒரு வைதிகமான திருஷ்டாந்தம். லௌகிகமான திருஷ்டாந்தம் வரைச்சே இஷுவத் கச்சதி சவிதா. இது வில்லிலிருந்து அம்பு எப்படி வேகமா போகுமோ அந்த மாதிரி வேகமா போறதுன்னா சூரியனுடைய ரஷ்மிக்கு இந்த வேகம்லாம் ஒரு பொருட்டாவே ஆகாது. அதனுடைய வேகம் எங்கேயோ இருக்கு. நம்ம திருஷ்டியில இது சர்றன்னு போறதுன்னு சொல்லி சொல்றமே அதுக்காக சொல்ற வார்த்தை அது. ஏன்னா அதுக்கு சூரியனுடைய ஒரு காந்தியினுடைய வேகத்தை சொல்றதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் லோகத்துல இல்லை இதை காட்டிலும் பொருத்தமானதாக. அதனால இஷுவத் கச்சதி சவிதா என்று சொல்றோம். அதே மாதிரிதான் தஹராகாசத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க. ரொம்ப ரொம்ப சின்ன இடம், ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சின்ன இடைவெளி, அதுதான் தஹராகாசம்னு சொல்லி சொல்றோம். தஹ்ரம் விபாப்மம் பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புறமத்திய சகஸ்தம் உபனிஷத்து சொல்றது. இந்த தஹராகாசம் எவ்வளவு பெருசு இருக்குடான்னு, யாவானுவா அயம் ஆகாசா தாவான் ஏஷோந்தர் ஹிருதய ஆகாசகான்னு சொல்லி சொல்ற. இந்த அந்தர்ஹய ஆகாசா அந்த ஹிருதயத்துக்குள்ள இருந்துருக்கிற ஆகாச ரூபமாக இருந்துருக்கிற எம்பெருமான், நம்ம வெளியில பாக்குறமே ஆகாசம் அது எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு இருக்கேன்னாக்க அந்த பெருமாளுடைய பெருமையை சொல்ல வரச்சே இந்த பாக்கியமான ஆகாசத்தை திருஷ்டாந்தமா சொல்லி சொல்ற. ஆனா பெருமாளுடைய பெருமைக்கு நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஆகாசங்கள்லாம் ஒரு திருஷ்டாந்தமாகவே ஆக முடியாது. இது ஹீனோபமா தான். ஹீனோபமா தோஷபதம் நவிந்தேத்துன்னு
வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லாத இருக்கத்தை இந்த ஹீனோபமைய சொல்றதுனால தோஷம் வராது. ஒரு நல்ல உபமானம் சொல்லுவதற்கு இருந்ததுன்னாக்கா, அதாவது இதை காட்டிலும் விசேஷமான வஸ்து ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதை சொல்லி உபமானமா சொல்லலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு சன்னிவேசத்துல இந்த ஹீனோபமான்றது இது தோஷமாகாது. நிதர்சனம் தைரபி நித்திய திருஷ்டம் ஏஷாம் நிகர்ஷோபி குணோ யதஸ்யாது. இந்த உபமானத்துல நிகர்ஷம் இது தாழ்ந்ததாக இருந்தா கூட அதுவே குணமாக கருதப்படுகின்றது என்று சொல்ற. அதுக்கப்புறமா ருக்மிணி பிராட்டியினுடைய பிரத்யங்க சௌஷ்டவம், பெருமாள் விஷயத்துல தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் அந்த பெருமாளுடைய திருமேனி வர்ணனம்ன்றது பண்ணிருக்க. தேவ பெருமாள் விஷயத்துல ஆழ்வான் அனுபவிச்சிருக்கு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சௌஷ்டவத்தை. பிரத்யங்க சூக்ஷ்ம சுஷுமா சுபகம் வபுஸ்தேன்னு அந்த தேவநாதனுடைய பிரத்யங்கம் அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தையும் அற்புதமாக அனுபவிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். தாயாருடைய பிரத்யங்க சௌஷ்டவத்தை யாதவாபிதயத்துல ருக்மிணி பிராட்டியினுடைய பிரத்யங்க சௌஷ்டவத்தை சொல்லும் பொழுது விஸ்தாரமாக அனுபவிக்கிறார். சாதாரணமா 30 ஸ்லோகங்கள்ல ருக்மிணி பிராட்டியினுடைய திருமேனி எப்படி எல்லாம் இருக்குன்றத பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மகர்ஷி இந்த அம்சத்தெல்லாம் குறைச்சிட்டேன், அதெல்லாம் சொல்லல. ஏன்னா வேற இடத்துல சொல்லியிருக்கேன், ஆகையில இந்த இடத்துல வரைச்சு இதை குறைச்சிருக்கேன். பாகவதத்துல ருக்மிணி பிராட்டியினுடைய பெருமை தானே சொல்லணும். அந்த சிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மேல இருக்கிற முடி இருக்க அதுல இருந்து ஆரம்பிச்சு திருவடியில இருக்கக்கூடிய நகம் அதுல இருக்கக்கூடிய ரேக உள்பட பத ரேக உள்பட அங்கிருந்து வர்ணனம் பண்ற சுவாமி தேசிகன். அதுல ஒன்னு ரெண்டு நாம பார்க்கலாம். தாரேண தஸ்யாஸ்திகுரந்தகாரே தாராயிதம் முக்தி கஜாலகேன பிராயேண யோசோ பிரளயாவசானே நிசீத சிருஷ்டேரபவன் நிதானம். தலைமுடி கண்ணங்கரையில்னு இருக்கிறது இருக்க அதுதான் விசேஷம். இந்த காலத்துல சில பேர்லாம் சாயம் பூசிண்டு அந்த கண்ணங்கரையில்னு ஆக்கிக்கிறா, இன்னும் சில பேர் அந்த வர்ணத்தையே வேற மாத்திக்கிறா. ஆனா அதெல்லாம் விசேஷம் இல்லை. தலைமுடி கூந்தல் கருப்பா இருக்கிறது தான் விசேஷம். தாரேண தஸ்யா சிகுரந்தகாரே தாராயிதம் மௌக்திக ஜாலகேன. இங்க ஒரு உபமானம் சொல்றேன். இந்த கூந்தலனுடைய அழகு பத்தி சொல்லச்சு, ராத்திரி வேளையில ஆகாசம் அப்படியே கும்மிருட்டா இருக்கச்சு, அதெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியும். அந்த நட்சத்திரங்கள்லாம் அதே மாதிரி இவருடைய கூந்தல் கண்ணகிரேல்னு இருந்துருக்கு, அதுல நட்சத்திரங்கள் மாதிரி கூந்தல் முடிஞ்சுட்டு இருக்கிற முத்துக்களாலான ஆபரணங்கள் தலைக்கு வச்சுக்கக்கூடியது, ராக்கடி சாமந்திப்பூ அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் முத்துக்களாலான ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களையும் இதையும் சேர்த்து பார்த்தோம்னா பிரளய காலத்துல இருக்கக்கூடிய ஒரே நிசி ஒரு கும்மிருட்டா இருக்குமே அந்த மாதிரி ஒரு கூந்தல், அது நடுவுல இது அப்படிப்பட்ட இருக்கிற அந்த கூந்தல் நடுவுல நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்த மாதிரி அவ்வளவு அழகா இருந்துருக்கா என்பதாக சொல்றார். முகாப்ஜ சௌந்தரிய மதுத்விரேபாக காந்தியாபகா சைவல புஞ்ச கல்பாக சோணேன சூடா மணினா சசந்தியாம் தமீமபுஷ்யன்னே அலகாஸ்ததீயாக. அலக்கம் என்று கூந்தல்ல சொல்றது, அதாவது சுவாபாவிகமாக
முகத்துல வந்து விழக்கூடிய ஒரு சில கூந்தல்கள், அதுக்கு அலக்கம்னு பேரு. மினிச்சு மயிர்னு சொல்லி சொல்லுவான் பிராச்சீனத்துல. அந்த அலக்கங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த முகம் தாமர புஷ்பம் மாதிரி சக்கசவேல்னு இருந்துட்டு இருக்கு. தாமர புஷ்பத்துல வரக்கூடிய தேனை பருகுவதற்கு வண்டு எல்லாம் வரா மாதிரி இந்த முகத்துல இந்த அலக்கத்தினுடைய அவளி வரிசை அப்படியே இருந்துட்டு இருக்கான். இது ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு விசேஷம். அந்த ருக்மணி பிராட்டி அந்த திருமுக மண்டலத்துல நெத்தியில திலக்கம் விட்டுட்டு இருக்கணும். அந்த கஸ்தூரி திலக்கத்தை இட்டு இருக்கான். கஸ்தூரி திலக்கம்ன்றது கருப்பா இருந்துட்டு இருக்கும். அந்த ஆச்சரியமான அந்த கஸ்தூரி திலக்கத்தை இட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த முகத்துக்கு ஒரு பொலிவு ஏற்படுறதான். கஸ்தூரி கா கிளப்த விசேஷ கந்தது பத்தியன் மிருகோபதனம் மிருகாட்சியாகாம் மிருகாட்சியாகா வதனம் பசியன்னு சந்திரன் பாக்குறான். மிருகாட்சி மானுடைய கண் போன்ற கண்ணை உடையவளாக இருந்துட்டு இருக்கிறவர் ருக்மணி பிராட்டி. அப்படிப்பட்ட ருக்மணி பிராட்டியினே திருமுக மண்டலத்தை மிருகாங்கஹான்னு சொல்றவன் சசி சந்திரன். இந்த வதனத்தை பாக்குறான். பார்த்த உடனே அதுல கருப்பா கஸ்தூரியால திலக்கம் விட்டுருக்கு. திருவேங்கடமுடையானு கூட கஸ்தூரி திலக்கம் கருப்பா நடுவில் இருக்கும். ரெண்டு பக்கத்துலயும் பச்சைகள் போறதால அந்த திறவன் காப்பு மாதிரி சாத்தி இருப்பா ரெண்டு பக்கத்துலயும். அது நடுவுல கஸ்தூரி திலக்கம் இருக்கும். இந்த கஸ்தூரி திலக்கம் ஊர்த்வமுகமாக போறது அது. இது கண்ணங்கரையில்னு இருந்துட்டு இருக்கான். இத பார்த்த உடனே சந்திரனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான். எல்லாரும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய களங்கத்தை பார்த்து இத தோஷமாக எல்லாரும் சொல்றா. இப்ப இந்த ருக்மணி பிராட்டி நெத்தியில திலக்கம் விட்டுன்னு இருக்கா, இந்த மெய்யால கஸ்தூரி மெய்யால திலக்கம் விட்டுன்னு இருக்கா, இதை பார்த்த உடனே ரொம்ப நன்னா இருக்குன்னு எல்லாரும் சொல்றா. அந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய அந்த களங்கம் கூட எனக்கு அழகூட்டுவதாக ஆகும். என்னையும் எல்லாரும் போற்றுவா, அந்த களங்கத்தை வச்சுட்டு கூட சந்தோஷமா இருப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறானா. இத்தனை நாள் வரைக்கும் ஐயோ இப்படி களங்கம் வந்துடுத்தேன்னு துக்கத்தோட இருந்தானா, அந்த துக்கத்தை விட்டுட்டானா. விபாவியதாந்திரி பரபாக சோபம் களங்கயுக்தோ பிஜகம் விஷாதம். இவளுடைய திருமேனி பத்தி சொல்லச்சே, முகம் ததீயம் விரராஜ முக்தம் சௌரபிய லாவண்ய சமுச்சயேன வியவஸ்திதான்யோன்ய விசேஷ லோபாது ஏகத்துவம் ஆபன்னமிவேந்து பத்மம். அவளுடைய திருமுக மண்டலம் அதி மனோகரமாக இருந்திருக்கு. தேஜஸ் அப்படியே தொற்றது. அதோடு மாத்திரமில்ல, நல்ல கந்தம் சுகந்தமாக இருந்திருக்கு. இப்போ இந்த கந்தத்தினுடைய சிறப்பை தேஜஸ் பெறணும், தேஜஸ்தனுடைய சிறப்பு கந்தம் பெறணும்னு இது ரெண்டும் போட்டி போட்டுக்கிறதாம். அதுக்காக என்ன பண்ணிருத்தோம்னா, ரெண்டும் ஒன்னா வந்து சேர்ந்துட்டான். சந்திரனும் தாமர புஷ்பமும் ஒரே சமயத்துல இருக்காது. தாமர புஷ்பம் அலர்ந்து இருக்கும்பொழுது சூரியன் இருக்கச்சேதான் தாமர புஷ்பம் விகசிக்கும். சந்திரோதயம் ஆயிடுத்துனாக்க தாமர புஷ்பம் எல்லாம் மூடின்றோம். சந்திரனுக்கும் தாமர புஷ்பத்துக்கும் போட்டியாம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறதுன்றதுக்கோசரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும், சரி ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பார்த்தா தானே இது நன்னா இருக்கு அது நன்னா இருக்குன்னு சொல்ல முடியும், இது ஜெயிக்கிறா இது தோத்து போச்சுன்னு சொல்ல முடியும். எங்க போறது அப்படின்னு பாக்குறேன்னா, அந்த சந்திரன் அந்த ருக்மணி பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துக்கு போய் சேர்ந்துட்டமானாக்க தாமர புஷ்பம் சந்திரன் ரெண்டுக்குமே அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறான்றத மக்கள் சொல்லட்டும், லோகத்துல இருக்கிறவா சொல்லட்டும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற. முகம் ததீயம் விரராஜ முக்தம் சௌரபியலாபண்ய சமுச்சயேன வியவஸ்த
स्थितान्योन्य विशेष लोभाते एकत्वम् ஆபன்னமிவேந்து பத்மம். இன்னும் ஒரு சமயம் பாக்குறவாள்லாம் நினைக்கிறாளாம், சந்திரனும் தாமிர புஷ்பனும் ஒன்னா ஆயிடுத்தோ என்னமோ தெரியல, இப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னு. அவளுடைய கட்டாட்சம் எப்படி இருக்குன்னு, தயா பரிதமாக இருந்துருக்கு. அப்படியே அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய கட்டாட்சம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்துருக்காளாம். அப்போ அவ ரொம்ப மெல்லிய திருமேனியோட இருந்துருக்கா. அவளுடைய ஒரு திருமேனியினுடைய அழக பிருத்வீ சகாசே சனசம்பதஸ்யா லாவண்ய மம்போ நேதஞ்ச தேஜா சுவாசாதயோ கந்தவஹா சுபாங்கியாக நாபிஷ்ட மத்யஞ்ச நபோ விபக்தம். மகாபூதங்கள்லாம் அவளுடைய அங்கங்களாகி நிறம் பெற்றன என்பதாக சொல்லி சொல்ற. பூமி அவளுடைய மார்பகங்களாக ஆயிடுத்தான். ஜலம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா லாவண்யம் அம்பகா, இந்த ஜலம் மொத்தம் அழகு வெள்ளமாக ஆயிடுத்தான். தேஜஸ்து அக்னி, அதுவே தேஜஸ்ஸாக ஆயிடுத்தான், அந்த திருமேனியாகவே ஆயிடுத்தான் தேஜஸ்து. சுவாசாதையோ கந்தவகா, அந்த வாயு தேவன் அவளுடைய மூச்சு காற்றாக ஆயிட்டானா. நாபிஷ்ட மத்தியஞ்ச நபோ விபக்தம், அந்த நாபியும் இடையும் ரெண்டாக பிரிக்கப்பட்ட பிராந்தம் இருந்துருக்க அது ஆகாசமாக ஆயிட்டான். இது இப்படி எல்லாம் சேர்ந்த பிற்பாடு பார்த்தோம்னாக்கா ஒரு பிரகாசம் ஏற்படுறது, அவளுடைய தேஜஸ்ஸு அத்தியுதமாக இருந்துருக்குன்னு அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்திருக்கிற ஒரு சன்னிவேசத்தை சுவாமி சாதிக்கிறார். தஸ்யாஸ்ருதி ஸ்ரேணி சிகாமணீனாம் சகேசரா தீதிபி நகானாம் பிரசாதிகாலோச்சன பிருங்கலௌல்யம் பத்மத்வயே பாதமயி நிராச. திருவடிகளை சொல்ற வேத ராசிகளுக்கெல்லாம் அந்த வேதத்துல சிரஸாக சொல்லக்கூடிய உபனிஷத் பாகங்களுக்கெல்லாம் மணிகளாக விளங்குகிறது அந்த நகங்களுடைய ஒரு பிரகாசம். அது தாதுக்கள் இருக்க மாதிரி இருந்துருக்கா. இது இத்த எல்லா ஸ்திரீக்கள்லாம் பார்க்கிறா. அவளுடைய கண்ணெல்லாம் கண்ணங்கரையில்னு இருந்துருக்கு. அந்த தாயாருடைய ருக்மிணி தாயாருடைய திருவடிகளை நோக்குங்கால் இந்த கண்ணெல்லாம் ஒரே பக்கத்துல போறதை பார்த்தோம்னா அந்த திருவடியே ஒரு பாத பத்மமாக இருக்கிறபடினால அந்த தாமரைய வண்டு மொய்ப்பது போல இருந்திருக்கு என்றெல்லாம் சொல்ற. இப்படி யாத்தேன மஞ்சீரவைஷ்ட தஸ்யாக பிராயா பராபூத கதி பிரணாதாக சிக்ஷா விசேஷார்த்தம் இவாதி சக்ருஹும் பாதானுகத்திம் பிரணயேன ஹம்சாக. அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய நடை அழகு, அந்த நடை அழக அந்த அதோட ஒரு குரல் அழகு, இதெல்லாம் பார்த்துட்டு ஹம்சங்கள்லாம் இந்த சஞ்சாரத்துல சொல்லச்சே ஹம்சகத்தியாக இருந்துருக்கு பிராட்டிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாள் இல்லையோ. அப்ப தாங்கள் பேரை சொல்லி தனக்கு ஒரு விசேஷம் ஏற்படுத்துறதுக்காக ஏற்பட்டிருக்கு இவளுடைய திருவடி நடை அழகுன்னு சொல்லி சொல்ற. ராமாயணத்துல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, சித்திரக்கூட்டத்துல வால்மீகி சொல்ற, சித்திரக்கூட்டத்துல ராமரும் சீதையும் ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கச்சே ஒரு ஆண் ஹம்சம் அதனுடைய பேடை அது ரெண்டும் அங்க அது இருந்துருக்கு. சீதை நடக்கிற மாதிரி நான் நடந்து காமிக்கிறேன்னு பேட சொல்லித்தான், பெண் ஹம்சம் சொல்லித்தான், அது நடந்து காமிச்சுதான், நடந்து பார்த்துதான். ஆண் ஹம்சம் கலகலகலான்னு சிரிச்சுதான். என்னடா அப்படின்னு கேட்ட அவ, அதோ அவன் நடக்கிறா பாரு, அவனடையும் உன்னடையும் நீயும் பாரு, அந்த நடைக்கு சமானமா உன் நடை ஆகுமான்னா ஆகவே ஆகாதுன்னு அது ஆண்
ஹம்சம் சிரிச்சது, சிரிச்சது பார்த்த உடனே வெக்கமா போயிடுதான். சிலதெல்லாம் அனுகாரம் பண்றது முடிஞ்சதுதான் அனுகாரம் பண்ண முடியும், முடியாததை அனுகாரம் பண்ணா பரிகாசாஸ்பதமா ஆயிடும். உனக்கு முடியாததை நீ பண்றிய அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல ருக்மணி பிராட்டியினுடைய தோழிமார்கள் யவ்வன பருவத்தை அடைந்த அவளை பார்த்து கேட்கிற, வயசயாபீஷ்ட வரானு யோகே தாபஸ்யதாத்மானமமந்தலஜாம் அசூச்சயன்னுனமனேன தஸ்யாஹ ஸ்வலக்ஷணம் சௌரிமனன்யலக்ஷ்யம். மருக்குணி, நீ யாரையான விரும்புறியா, உன் மனசுல யார் இருக்கா அப்படின்னு தோழிமார்கள் கேட்கிறாளாம். தோழிமார்கள் கேட்ட உடனே ருக்மிணி என்ன பண்றாளாம், தன்னைத்தானே பார்த்துக்கிறாளாம். தன்னைத்தானே பார்த்துக்கிறதுனால இதுல இருந்தே தெரிஞ்சு போயிட்டு, தன்னைத்தாரே தன்னை கொண்டு நிரூபணம் பண்ணக்கூடிய ஒருத்தர் யார் இருக்காரோ அவரை தான் நான் விரும்புறேன்னு சொல்லி சொல்ற. ஸ்திரியப்பதித்வம் என்பது எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு தர்மம், ஸ்வரூப நிரூபக தர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்வரூப நிரூபக தர்மத்துல ஸ்திரியப்பதித்வமும் சேர்ந்தது. தன்னை இட்டு தான் விரும்புபவனை சொல்லுகிறாள் என்று சொன்ன கண்ணன் தவிர வேற யாராக இருக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, அசூச்சயது நூனம் அனேன தஸ்யாகம் ஸ்வலக்ஷணம் சௌரியம் அனன்ய லட்சியம். வேற எதனாலையும் நிரூபணம் பண்ண முடியாமல் ஸ்ரீயப்பதித்வ ரூபமான சின்ன அடையாளத்தினால மட்டுமே நிரூபணம் பண்ணக்கூடிய சௌரி கண்ணபிரானதான் தாம் விரும்புறேன் என்பதை சூசிப்பித்தாளாம், அதை காண்பிச்சாலாம். இத உறக்க சொன்னா எதனா அனர்த்தம் வந்துடுமோன்னு ஒரு பயம். அதே சமயத்துல இத சொல்லலைன்னாலும் அதுக்கு இது இருக்கு, அதுல சங்கடம் இருக்கு. அதுக்காக அவ சொல்றா, இவளா இப்படி ஆசைப்படுறான், தாம்பூத்தி லட்சணோதாரிய ரூபசீல குணாசிரயம் கிருஷ்ணா ஸ்வசதுசீம் பாரியாம் சமுத்வோடிம் மனோததே. கிருஷ்ணனிடத்துல ருக்மிணி தன்னுடைய மனசை கொடுத்துட்டான். எப்படி கண்ணனை பத்தி அவளுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டாக்க, ஏன்னா ரெண்டு பேருமே அவதாரத்துலதான் இருக்க, மனுஷ்ய பாவனையில தானே இருந்துட்டு இருக்க. அஜகத் சுவாவமா இருந்தாலும் கூட தன்னுடைய பரமாத்மாவுடைய சுவாவத்தை விடாமல் இருந்தாலும் கூட அந்த மனுஷ்யத்துவ அபிநயம், மனுஷியனாக அபிநயம் பண்றதுனால கண்ணனிடத்துல ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு பிரீத்தி காதல் ஏற்பட்டிருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, அதுக்கு சொல்ற, சாபச்சந்தி முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்திரியா கிரகாகதை கீயமானாஹ தம்மேனே சதிருஷம் பதிம். அந்த காலத்துல பிராமணெல்லாம் ஒவ்வொரு ராஜாவா போயிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தருண்ட போகச்சே அந்த தேசத்துல என்ன விசேஷம், இந்த தேசத்துல என்ன விசேஷம்ன்றத பத்தி சொல்லிண்டே வருவா. அந்த மாதிரி அதிதிகளாக ருக்மிணி பிராட்டியினுடைய அரண்மனைக்கு வந்த பிராமணோத்தமர்கள் இன்னும் சாதுக்கள்லாம் சொன்னாலாம் கண்ணனுடைய பெருமையை பத்தி சொல்லி சொல்லி வந்தாலாம். கண்ணனுடைய கண்ணன் எப்படிப்பட்டவர், கம்சவதம் பண்ணினர், அது மாத்திரமில்ல சாந்திபினி மகர்ஷிக்கு என்னைக்கோ போன ஒரு குழந்தைய குருதட்சிணையாக கொண்டு வந்து கொடுத்து, இப்படி எல்லாம் இந்த கண்ணனுடைய பராக்கிரமத்தையும் கண்ணனுடைய தேஜத்தையும் கண்ணனுடைய அழகையும் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தினாலேயே கண்ணனையே தன்னுடைய கணவனாக ருக்மிணி பிராட்டி வரணம் பண்ணிட்டாளாம். ரூபவீரிய குணஸ்ரீயா கிரகாங்கத்தை கீயமானாக தம்மேனே சதிருஷம் பதிம். அந்த சாட்சாத் கண்ணபிரான் தான் தனக்கு ஏற்ற கணவனாக ஆக முடியும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதே மாதிரி கண்ணனிடத்துல வரவாள்லாமும் சொல்ற, இங்க விதர்ப்ப தேசத்துல
ஒரு ராஜகுமாரி இருந்துருக்கா, அவளுக்கு ருக்மணின்னு பேரு, அவ ரொம்ப அழகா இருப்பான், எல்லா விதத்திலையும் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூப சீல குணாசிரயம் எத்தனை சேர்த்திருக்கேற்பாரு. அந்த ருக்மிணின்ற இருக்கக்கூடிய விசேஷம் கண்ணனுக்கு சொல்லச்சு, வெறும் சாதாரணமா சொல்லி சொல்ற, பசந்தி முகுந்தசிய ரூபவீரிய குணஸ்ரீயான்னு ரூபம் வீரியம் குணம் இவைகளுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. இவளுக்கு சொல்லச்சு புத்தி லட்சண ஔதாரிய ரூபம், ஔதாரியம் ரூபம் சீலம் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள், இந்த உயர்ந்த குணங்களோட அவ இருக்கிறத பார்த்து அந்த ருக்மிணியை கேள்விப்பட்டு அவள் தான் தனக்கு ஏற்ற மனைவியாக ஆக கடவுள்னு கண்ணனும் நினைச்சான். கிருஷ்ணகா தம்மே கிருஷ்ணகா ஸ்வசதிருஷியும் பாரியாம் சமுத்வோடும் மனோததே, தனக்கு ஏற்றவளாக இருந்திருக்கிற ருக்மிணி பிராட்டிய தான் மனைவியாக அடைவேணும் பத்னியாக அடையணும்னு பெருமாளும் தீர்மானம் பண்ணிட்டேர். ஆனா என்ன பண்றது, கண்ணனை பிடிக்காத, எல்லாரும் கண்ணன் கண்ணன்னு கொண்டாடிந்தாலும் கூட கண்ணனை பிடிக்காதவாளும் எத்தனையோ பேர் இருக்கா, ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் இருக்கா, அதுல ருக்மிணின்னு இவளுடைய அண்ணன், ருக்மிணியினுடைய அண்ணன், அவனுக்கு கண்ணனை பிடிக்காது. ஆனா ராஜாவோ பையன் என்ன சொல்றானோ அதைதான் செய்வே. பொண்ணு பாவம் அவ என்ன பண்ணுவோ அபல. ருக்மிணி ருக்மன் தீர்மானம் பண்ணிட்டான், அந்த ருக்மின்றவன் தீர்மானம் பண்ணிட்டான், சேதி தேசத்து ராஜாவாக இருந்திருக்கிற சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ பந்துனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினியும் இருப்பான், தத்தோ நிவாரிய கிருஷ்ணத்விட்டு ருக்மே சைத்தியம் அமன்யத, பந்துக்கள்லாம் சேர்ந்து கண்ணனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லச்சே, கண்ணன் வாண்டா சிசுபாலனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி சொல்லிட்டான். இதனால ததேவே தியாசிதா பாங்கி வைதர்பி துர்மனாபிரசம் விசின் சாப்தம் த்விஜங்கஞ்சித்து கிருஷ்ணாய பிராகிணோத்ருதம், இவளால எதிர்த்து சொல்ல முடியல, எதிர்த்து சொல்ல முடியல, அதோட சன்னிவேசத்தையும் தனக்கு ஏற்றதாக ஆக்கிக்கணும்னு நினைக்கிறா. அங்க ஒரு பிராமணர் வரே, அவரிடத்துல போய் இங்க நடக்கிற விஷயத்த போய் சொல்லு, எனக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டா, சிசுபாலனோட கல்யாணம் பண்ணணும்னு அவ மொத்த பேரும் தீர்மானம் பண்ணிட்டா, நான் கல்யாண பொண்ணாக இருந்துட்டு இருக்க போறேன், இந்த இதனத்துல இந்த சமயத்துல கல்யாணம் நடக்க போறது, அதுக்கு வேண்டியதான ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கான், இந்த சமயத்துல நேர் வந்து அந்த கண்ணன் வந்து ராட்சத விவாகம்னு அந்த விவாகத்துல பல முறை இருக்கு, அந்த ராட்சத விவாக முறையிலையாவது என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன அழிச்சுட்டு போகணும்ன்ற சமாச்சாரத்தை போய் கண்ணனுக்கு சொல்லுன்னு சொல்லி அனுப்புறா. அவர் வரே பிராமணர், கண்ணனுக்கு வந்த உடனே கண்ணனுக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் ஒரு பிராமணனை எப்படி பூஜிக்கணுமோ அப்படி பூஜை பண்றேனா, அப்படி பூஜித்து திருஷ்டுவா பிரம்மண்ய தேவ தம் அவருக்கிய நிஜாசனாதேயும் உபவேசியாரியாஞ்சக்கரே யதாத்மானம் திவ உகதா, தேவதைகள்லாம் தனக்கு எப்படி உபச்சாரம் பண்ணுவாளோ அந்த மாதிரி உபச்சாரம் பண்ணேராம் அந்த பிராமணனுக்கு. அவரை வந்த உடனே சரி, அவருக்கு உபச்சாரம் பண்ணி ஆசனத்துல உட்காத்தி வச்சு அர்க்கியம் சமர்ப்பிச்சு பாத்தியம் சமர்ப்பிச்சு அபிகுசலெல்லாம் விசாரிக்கிறேன், நன்னா சாப்பிட்ட பிற்பாடு எங்கேந்தோ தூரதேசத்துல இருந்து வந்திருக்கேன் பசியோட இருக்கச்சு அவரை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பிற்பாடு விசாரிக்கிறேன், பிராமணாளிடத்துல என்ன விசாரணம் பண்ணணும் அப்படின்றத பாக்கச்சே, கச்சித் த்விஜரஸ்ரேஷ்ட தர்மஸ்தே விருத்த சம்மதான், உன்னுடைய தர்மங்களை உன்னால அனுஷ்டிக்க முடியறதா, இப்படி தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு வந்தாலே சந்தோஷம் ஏற்படும், அதுதான் முக்கியமானது, அதுல தடங்கள் இல்லாத இருக்கான்னு விசாரிக்கிறேனா. இப்படி அவர் விசாரிச்சு அதுக்கப்புறமா ருக்மிணி கொடுத்த ஓலைய கண்ணனுக்கு கொடுக்கிறார் அந்த பிராமணர்.
அந்த விஷயத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும். அது அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். அந்த கண்ணன் அவ பிராமணனை போஜனம் பண்ற மாதிரி வாசல்ல கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்ற கண்ணனே எழுந்தொழுகிறபடினால அந்த கண்ணனுடைய அனுகிரகம், தேவப்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.